வணக்கம், நான் ஜெய் ஜோஸ், பாரத மனித உரிமைகள் பாதுகாப்பு கழகம் பேசுகிறேன். சில சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளை தட்டி கேட்கும் விதமாக வரும் வீடியோஸ் வரக்கூடிய இந்த சேனலை வரவேற்பு கொடுக்கும் விதமாக சப்ஸ்கிரைப் செய்து ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு, இந்த மாதிரி அட்டூழியங்களை தட்டி கேட்கும் விதமாக அனைவரும் கரங்களை ஒன்றுபடுத்தி இந்த பாரத மனித உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தில் மெம்பராக சேருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு, ஒரு தடவை ஒரு ரோட்டில் வெஹிக்கிளில் காரில் வந்துக்கிட்டு இருக்கோம். வரும்போது ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்க்க நேர்ந்தது. ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம். என்ன பெரிய ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ரோட்டில் வர்றதில் ஒரு ஆச்சரியமா அப்படின்னா, ஆமாம், உண்மையிலுமே அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, அந்த ரோட்டில் வரும்போது ரோடுக்கு கீழ்ப்பக்கம் ட்ரைனேஜோ இல்லை வாட்டர் சேனல்ஸ் ஏதாவது போச்சுனாவோ நல்ல ஒரு குழா பெருசாக பதிச்சு, இல்லை இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் ரோடுக்கு இந்த ரெண்டு சைடையும் வாட்டர் மூவிங், வயல்வெளிகளாக இருந்தால் இந்த பக்கத்துலேயும் தண்ணி கிராஸ் ஆகிறதுக்கு, இதெல்லாம் பண்ணி கவர்மெண்ட்டால் ரெண்டு பக்கம் அந்த கட்டை கட்டி விட்டுருக்காங்கன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி சிமெண்ட் திட்டு மாதிரி. அது கிராமங்கள்லாம் நிறைய பேர் அந்த திட்டுலாம் உட்காந்துட்டு கதை பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு திட்டு கட்டியிருக்கு. ஆனால் இது வந்து கிராமங்கள் கிடையாது, மெயின் சென்னை சிட்டி உள்ள இங்கே இருக்கிற போரூர் ஏரியாவில். ஆனால் இந்த போரூர் சர்க்கிளில் சுற்றி இருக்க எல்லா ஏரியாலையும் நல்ல பாப்புலேஷன் நல்லா ஆகிடுச்சு. ஆனால் இந்த ஒரு இடம் மட்டும், ஸோ பக்கத்தில் இருக்க இடம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக லேண்டு எல்லாமே பில்டிங்காக மாறிக்கிட்டு வருது. ஆனால் இதுக்கு மட்டும் ஏதோ சம் அப்ரூவல் இல்லை. ஏன்னா இது வந்து இந்த அக்ரிகல்ச்சரல் லேண்டாக வந்து வச்சுருக்காங்க. இன்னமும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி நடந்த கதை. ஸோ இப்போவும் அதில் பெர்மிஷன் வராமல் இன்னும் முக்காவசி 75% ஆஃப் த இடம் வந்து இன்னும் அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருக்குது. ஏன்னா அதில் சம் கேஸ் போயிட்டுருக்கு. 21 கேஸ் இருக்குது, 22 கேஸ் இருக்குன்னு. ஏன்னா அவர் கொஞ்சம் அந்த லேண்ட் வச்சுருக்கவரே கொஞ்சம் அடாவடின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சும்மா போகிற வரவங்கள்ட்ட அவன் பிடிக்கிறது, அந்த சுற்றி இருக்கிற அந்த வயலை சுற்றி இருக்கிற காம்பவுண்ட் இருக்கிற வீடுகளில் வந்து ஒரு வாட்டி எப்படி பிரச்சனை பண்ணாரு, அது எக்ஸாம்பிள் அடாவடின்னு எப்படி சொல்கிறோன்னா, அந்த வீட்டில் இருக்கிறவங்க அந்த வயலை ஒட்டி இருக்கிற இடத்துல ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டிலேருந்து கிச்சன் பக்கம். ஸோ இந்த காலையில் அந்த பழைய சாதம் சொல்லுவாங்கள்ல, அந்த பழையதை ஒரு 2 கைப்பிடி சும்மா மிச்சம் இந்த சாப்பாடை போட்டிருக்காங்க. அது அந்த ஒர்க் பண்ணுறவர் அந்த வயல்வெளியில் வந்து உரம் போடுவாங்கன்னு நம்ம சொல்லுவோம் பாருங்கள், சாணம் அதெல்லாம் உரம் போட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற நெல்லெல்லாம் ஒன்றும் போடலை. ஸோ அது அந்த உழுதுகிட்டு இருப்பாங்க அந்த டைமில், இந்த அரிசி சோறு அப்படின்றத போட்டிருக்காங்க. இவர் வந்து அந்த ஓனர்கிட்ட போய் 10 வருஷம்னா அவர் இந்த வீட்டில் இருக்காங்க. காம்பவுண்டை தாண்டி காலையில் ஒரு 8-7 மணிக்கெலாம் வந்து ரவுண்ட்ஸ் பார்ப்பாங்கள்ல வயலெல்லாம், அந்த டைம்லேயே வந்து என்ன இதை போட்டிருக்கீங்க, எதுனா குப்பை போட்டுற விடமா அப்படின்னு சண்டைக்கு வராரு. ஸோ இவங்க என்ன இது சோறு தானே அப்படின்ட்டு இவங்க ஆர்குமெண்ட் பண்ண, அப்புறம் கொஞ்சமாக ஆர்குமெண்ட் போகப்போ உங்களை நாங்கள் இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோம், இந்த கேஸ் நியூஸ் அண்ட் கேஸ் போடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே எடுத்து பேசுகிறாரு. ஆமாம், நாங்களும் இந்த மாதிரி பேசுவோம், நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு இவங்க சொல்ல, அவர் நாங்கள் 21 கேஸ் ஏற்கனவே ஆடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்ல. ஸோ இதெல்லாம் வந்து என்ன தெரியுதுன்னா, அவர் கொஞ்சம் அவருடைய லேண்டு தான், இந்த பக்கம் வீடுனா அந்த பக்கம் அவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஏக்கர் இருக்கிற இடம்ன்ற மாதிரி ஒரு பெரிய இடத்த வந்து வளர்ச்சி வச்சுருக்காரு. ஸோ அவருடைய லேண்டோடைய இந்த விஷயத்தில் தான் இந்த எண்டில் நான் அந்த ரோடில் போகும்போது சொன்னேன்னா அந்த பிரச்சனை என்னென்னா, அந்த கட்டை கட்டியிருக்க இடத்த தாண்டி அந்த வயலை சுற்றி வந்து ஒரு வேலி முள்வேலி மாதிரி இரும்பு வேலி போடுவாங்க பார்த்திங்களா, திட்டு பில்லர் பில்லராக வச்சு அந்த இரும்பு வேலி, அது அந்த இவருடைய லேண்டு முடிஞ்சு ஒரு 3-4 அடிக்கு சாதாரண இடம், அதை தாண்டி இந்த கட்டை கட்டி விட்ருக்காங்க. அதை தாண்டி ஒரு 3-4 அடிக்கு தாண்டி இவர் அந்த வேலி வந்து அப்படியே வளைச்சி ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இது தெளிவாக தெரிகிறது, இவர் இடமாக இருந்ததுன்னா எப்படி கவர்மெண்ட் கட்டையும் தாண்டி ரோடுக்கு வெளிப்பக்கம். ஸோ அந்த இடம் மட்டும் பார்த்திங்கன்னா குறுகலாக, அதுவும் திரும்புகிற இடம் குறுகலாக இருக்கும், காரெல்லாம் அந்த இடத்துல மட்டும் முன்னாடி நிற்கணும், இவங்க எதிரில் கிராஸ் பண்ணி போனோடனே அந்த கட்டையை தாண்டி இப்படி வரணும். ஸோ அந்த கட்டைக்கு முன்னாடி நிற்கணும் இல்லை பின்பக்கம் நிற்கணும், அந்த மாதிரி அந்த திட்டுக்கு சைடில் அவ்வளோ ஒரு டிஸ்டர்பன்ஸ். ஸோ இதே மாதிரி உள்ள ஆக்கிரமிப்புகள் வந்து இந்த மாதிரி லேண்டில் ஆக்கிரமிப்பு செய்கிறத விட ஹோட்டல்ஸ் நிறைய பார்த்துருக்கீங்க. புதுசாக ஒரு ஹோட்டல் எடுத்தவங்க, 3/4 பேர் ஹோட்டல் எடுக்கிறவங்க, எடுத்தவுடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டலை விட்டு வெளிப்பக்கம் ஒரு டேபிள் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் எடுக்கிறாங்க, அந்த இருந்த ஒரு ஆஃபீஸில் முன்னாடி. ஸோ ஷட்டர் இருக்குது, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் ரோட்டில் பிளாட்ஃபார்ம் நடக்கிறதுக்குன்னு ஒரு 4-5 அடிக்கு மேலே கேப் நடைபாதைன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, திட்டு கட்டி வச்சுருப்பாங்க மெயின் ரோடு அப்படி முடிஞ்சு திட்டு மாதிரி இருக்கும். ஸோ அந்த திட்டில் வந்து ஒரு டேபிளை போட்டு நைட் ஆனால் கொஞ்சம் அதை விற்கிறது, டீ விற்கிறது, பஜ்ஜி விற்கிறது, போண்டா விற்கிறது இப்படி.
ஸோ கொஞ்ச நாள் தள்ளி இன்னொரு ஒரு டேபிள், அப்புறம் ஒரு ஸ்டவ் வருது, அப்புறம் கேஸ் சிலிண்டர் ஒன்று வருது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. கிட்டத்தட்ட வருஷங்கள் 1, 2, 3 தாண்ட தாண்ட அவ்வளோ வருஷம்லாம் போகல. ஃபஸ்ட்டு வருஷத்துலேயே கொஞ்சமாக டேபிள் வந்து கொஞ்சம் இதுவாச்சு, அது வச்சு அப்புறம் கொஞ்சம் கம்பி வச்சு முன்னாடி ஸ்டெப் பண்ணி அது க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவோம், மேலே ஓப்பனாக இருக்கிறது கொஞ்சம் ஒரு சின்ன டெண்ட் மாதிரி படுதா மாதிரி போடுறாங்க. அப்புறம் 4 கம்பி வைக்கிறாங்க சுற்றி என்ட்ரில் என்ட்ரன்ஸில். ஸோ அதை வந்து அப்படியே கொஞ்ச நாள் தள்ளி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டாக மாற்றுறாங்க. அதுவும் போதாதுன்னு இன்னும் அந்த பிளாட்ஃபார்மையும் தாண்டி முன்னாடி தான் சேர்ஸ் எல்லாம் போட்டு கஸ்டமர்ஸுக்கு சாப்பாடு கொடுக்குறது, அங்கே உட்காந்து டீ குடிக்கிறது, இப்படியே கொஞ்சமாக ஆக்கிரமிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியும் என்ன பண்ணுவாங்க, இந்த ரோல் பண்ணால் அப்படியே ஷீட்டு உள்ள முன்னாடி வரும் பாருங்கள், அதை போடுறாங்க. அது ஒரு இன்னொரு ஒரு 4-5 அடிக்கு எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த ஷீட்டுக்கு மேலே இப்படியே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நாள் தள்ளி நைட்டாக அந்த பிளாட்ஃபார்மை தரையாக மாற்றி அதை ஒரு தனி ஏரியாவை மாற்றுறாங்க. ஸோ இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணுறாங்க, அடுத்து இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்படி பண்ணி கடைசியில் இப்போ ஒரு கடை செட்டப்பாகவே ஆகிப்போச்சு. இதுவும் இது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஸ்பிட்டப் ஏரியா, ஏன்னா நடுவில் வந்து மெத்தக படிக்கட்டு ஏற இடம்ன்றதுனால அந்த பக்கமும் அதேமாதிரி ஷீட்டு. கிட்டத்தட்ட ஒரு 60 அடி அகலம் கொண்ட அந்த பில்டிங்குடைய முகப்பு, அந்த 60 அடியும் இப்படி இருக்குது. ஆனால் என்னென்னா டேர்ன் பண்ணி மெயின் பைபாஸில் ஏற இடம். ஸோ இது வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் அதுலேயும் மேலே போர்டு வச்சு இன்னும் எக்ஸ்டென்ஷன் ஆகி கிட்டத்தட்ட கவர்மெண்ட்டுடைய ரோடு இடம் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து நேரடி 5, 10, 15, 20, 30 அடி மெயின் ரோடு வரைக்கும் ஆக்கிரமிப்புகள். அதுக்கு எதிரில் இன்னும் அது போதாலும் இந்த ஷீட்டு போட்ட அந்த முன்னாடி இருக்கிற அந்த தடுப்பையும் தாண்டி தான் வெளிப்பக்கம் வச்சு தான் பஜ்ஜி போண்டாவை போடக்கூடிய அந்த சட்டின்னு சொல்லுவாங்களே வானொலி சட்டி, அதெல்லாம் வச்சு இன்னும் தனியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் இது வந்து டெய்லி அந்த கடையில் வந்து காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் வண்டியை அங்கே நிறுத்தி அங்கே தான் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போகிறது, டீ சாப்பிட்டு போகிறது, அப்படி டெய்லி நடக்குது. ஸோ இதே நபர் இன்னொரு நபர் இன்னொரு இடத்துல இன்னொரு கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பில்டிங் இன்னொரு பில்டிங் இருக்குது. இது வந்து ரெண்டல் பில்டிங், அது இன்னொரு ஓன் பில்டிங். அந்த ஓன் பில்டிங்கில் பில்டிங் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லா பில்டிங்குமே அந்த ரோடை விட்டு ஒரு 10 அடிக்கு உள்ள பக்கம் கரெக்டாக லைன் கட்டின மாதிரி இருக்கும். இந்த பில்டிங்கில் மட்டும் என்னாச்சு, இந்த கார்னர் இந்த ஸ்ட்ரீட் போய் முற்ற இடம்னா அந்த முனையில் ஒரு கோயில் வைப்பாங்க, சின்னதாக ஒரு சாமி சிலை மாதிரி வச்சு ஒரு கோயில் மாதிரி வச்சு அது இருக்குது. அந்த முற்ற இடம் இந்த இடத்துல இவருடைய பில்டிங் வந்து கொஞ்சம் அப்படி இருக்குது. ஸோ முற்ற இடமும் இவருடைய பில்டிங்குடைய கார்னர், இதுக்கு இந்த பக்கம் ஒரு 10 அடி கேப். ஸோ இது வெறும் லேண்டு, அதாவது திரும்புகிற அந்த ரோடு. ஸோ இந்த இடத்துல ரொம்ப வருஷமாக அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் தள்ளி அதே மாதிரியே சும்மா காம்பவுண்ட் மட்டும் போட்டு ஒரு கேட்டை மட்டும் போட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க. அப்போலாம் வீடுகள் நிறையா வராதனால அங்கே ஒன்றும் பெரிய டிஸ்டர்பன்ஸ் இல்லை, பிஸ்னஸ் நடக்கலை, அதனால் ஒன்றும் பண்ணல. கொஞ்சமாக வீடுகள் நிறைய சுற்றி சுற்றி வர வர இந்த இடத்துலையும் அதே மாதிரி தரைய போடுறாங்க. ஃபஸ்ட்டு கம்பி நட்டு ஷீட் போடுறாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் தள்ளி பார்த்தா திடீர்னு ரெண்டு பக்கம் செவுறு வைக்கிறாங்க, ஷட்டர் போடுறாங்க. இப்போ தனியாக கடையாக்கி வாடகை விட்டாங்க. ஸோ இது வந்து அப்ரூவ்டு இல்லாத ஒரு இடம்ன்றது தெளிவாக தெரியுது. இதில் வந்து என்ன விஷயம்னா, இதெல்லாம் அதிகாரிகளுக்கு தெரியாமலாம் போகுது, நீங்கள் உட்காந்து கத்திட்டு கதறிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் என்னென்னா இந்த கார்ப்பரேஷன் அதிகாரிகள் அந்த பக்கம் போகிறாங்க, முனிசிபாலிட்டி சம்மந்தப்பட்டவங்க போவாங்க, தாசில்தார் போவாங்க, கலெக்டர் போவாங்க, அந்த ஏரியா ஃபுல்லாக இன்ஸ்பெக்டரும் அந்த ஏரியாவில் உள்ள அசிஸ்டன்ட் கமிஷனர் எல்லோரும் போவாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு சம்மந்தமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்களா இல்லையா, இல்லை யோசிப்பாங்களா இவ்வளோ தூரம் ஆக்கிரமிச்சு வந்திருக்காங்களே அந்த திரும்புகிற இடம். ஸோ நான் இந்த சொன்ன இந்த இடத்துல அடிக்கடி திரும்புகிற இடத்துல ஒரு ரெண்டு பேர் போகிறாங்க அப்படின்னா அந்த இடம் அவ்வளோ டிராஃபிக், அந்த இடத்துல மட்டும் ஒரு லேடி ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துடுறாங்க, காலில் அடிபட்டு ஃப்ராக்சர் ஆகி போகிறாங்க. அந்த திருப்பத்தில் அடிக்கடி ஆக்சிடென்ட்ஸ் நடந்துகிட்டு தான் இருக்குது. இன்னமும் அந்த கடை அங்கே தான் அப்படியே தான் இருக்குது, இன்னமும் அந்த கடையும் அப்படியே தான் இருக்குது. இதேமாரி இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வீடுக்கு சைடில் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு எக்ஸ்டென்ஷன் போட்டு அதில் கொஞ்சம் 4-5 மாடுகளை வந்து விட்டுருக்காங்க. மாடு பால் கறக்கிற அந்த மாடுகளை வளர்க்குறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, ரோடு இவ்வளோ இருக்குன்னா இந்த வீடு இங்கே முடியுதுன்னா இதை அப்படியே கிராஸ் பண்ணி அந்த ஓலை குடிச்சி இறக்கிட்டு இந்த இடத்துல அவங்க ஒரு 10 ஃபீட்டு. ஸோ இந்த இடம் எல்லாமே ரோடு வந்து போகிறவங்களுக்கு ஃப்ரீடமாக இருக்கக்கூடிய ஒரு போக முடியாது, அதாவது சில இடம் அகலமாக இருக்கும், கொஞ்சம் கரெக்டாக நேர்மையாக இருக்கவங்களும் இருக்காங்க. அந்த வீடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தள்ளி வச்சுருப்பாங்க, திருப்பி கொஞ்சம் தூரம் தள்ளி சுருக்கமாகும், திருப்பி எக்ஸ்டென்ஷன் ஆகும். இதை பார்க்க பார்க்க பக்கத்தில் இருக்கவங்க இன்னும் நல்லா அந்த அகலமாக இருக்கிறோட கொஞ்சமாக கட்டி கட்டி நெருப்பி வச்சு. இதுக்கு நீங்கள் வந்து என்ன ஸ்டெப் எடுத்தீங்க, எடுக்காமல் உட்காந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு டெய்லி வீடியோ போட்டுருந்தா போதுமா அப்படின்னா ஸ்டெப்ஸ் எடுக்காமல் இல்லை. இது வந்து என்ஹெச் பைபாஸில் இருந்த ஒரு கடைன்றதுனால என்ஹெச்சுக்கு ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணுறோம். அவங்க சொல்கிறாங்க இது வந்து லோக்கல் தான், நீங்கள் கார்ப்பரேஷன் ட்ரை பண்ணணும். ஸோ அந்த டைமில் அம்மா கஸ்டமர் கேர் அதுக்கு ஒரு ஃபோன் பண்ணுறோம். அவங்க அப்படியே எல்லாம் கேட்டுட்டு இல்லை இது எந்த ஏரியா, இது வந்து கார்ப்பரேஷன் ஏரியா வராதுங்க, உங்களுக்கு வந்து பஞ்சாயத்து மாநகரம் முனிசிபாலிட்டி ஏரியா வருது அப்படி அப்படின்றாங்க. சரின்னு அங்கே போய் அப்ரோச் பண்ணாங்கன்னா அவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை இதெல்லாம் கார்ப்பரேஷன் தாங்க வரும் அப்படின்றாங்க.
ஸோ அடுத்தது ஒரு வேற ஒரு பிரச்சனை விஷயமா அந்த விஷயமா போகும்போது இந்த பிரச்சனையும் சேர்த்து எடுக்கிறோம், எடுக்கும்போது இந்த மாதிரி ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்ட்டு இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், இந்த மாதிரி ஆக்கிரமிச்சுக்கிட்டு எங்கேயும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அந்த கேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் அதெல்லாம் நாங்கள் டீல் பண்ண முடியாங்க. நம்ம இப்போ வந்த பிரச்சனை என்ன, கண்ணாடி உடைச்சிட்டாங்களா, காரை கண்ணாடி உடைச்சிட்டாங்களா, டைலாப் உடைச்சிட்டாங்களா, அதை பற்றி மட்டும் பேசுங்க. அதை ஆக்சுவலாக கேஸ் போனது அதுக்கு தான், அதாவது நம்ம நிறுத்துறோன்னு நம்ம காரை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய அதாவது ஆக்கிரமிச்சு வச்சுருக்கு அவங்க நம்ம கடை வாசலில் நம்ம நிறுத்தினோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை உடைச்சிடுவாங்க இல்லை இடிப்பாங்க, அந்த மாதிரி கேஸ். ஸோ இந்த மாதிரி ஆனவுடனே அதை பற்றி நீங்கள் பேச வேணாம் சார், அது வந்து நீங்கள் கோர்ட்டில் போய் ஒரு ஆர்டர் வாங்கிடுங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ பேரை நம்ம இது பண்ணியும் கடைசியில் கோர்ட்டில் போய் நீங்கள் ஆர்டர் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த நிமிஷம் நாங்கள் தூக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு போலீஸ் சொல்கிறது. ஸோ இப்படிலாம் எதுக்கிறதாலும் கேஸ் தான் போயிட்டு இருக்கணுமா அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா எப்படி பண்ண முடியும் ப்ராக்டிக்கலாக அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஸோ ஸ்டெப்ஸும் எடுக்கிறோம், எடுத்தாலும் நம்ம நாட்டு நிலைமை இப்படி தான் இருக்கிறது. ஸோ நம்ம வந்து இதெல்லாம் புலம்ப தான் முடியுமேன்றதை தவிர இதை தவிர வேறு என்ன நம்ம வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து இவங்களை கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஏன் அவங்க வந்து இவ்வளோ தைரியமாக பண்ணுறாங்க, எல்லாருக்கும் இந்த தைரியம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது அதாவது கூட்ட கூட்டமாக எல்லாரும் ஆக்கிரமிச்சிட்டே போகிறதுன்றது அது வேறு, அதில் ஸ்பெசிஃபிக்காக முதல்ல ஆரம்பிக்கிறாங்களோ அவங்கள பற்றி தான் பேசுகிறோம். இந்த முதல்ல ஆரம்பிக்கிறவங்க யார் அப்படின்னா ஏதாவது எண்டில் போய் நம்ம வந்து ப்ரெஷர் பண்ணி ஏதாவது பேசி வேறு ஏதாவது பிரச்சனை வரும்போது இவ்வளோ தைரியமாக நான் போட்டிருக்கேன்னா நாங்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கேன் அவர் சொல்கிறாரு, நாங்கள் மாதமான 30,000-40,000 ரூபா கொடுத்து போலீஸ் கொடுத்து நாங்கள் சரி கட்டிகிட்ருக்கோம், சும்மாலாம் இல்லை. அதனால தான் இந்த போர்டு இந்த இதெல்லாம் வைக்கிறதுக்கே இந்த ஸ்டாண்டு வைக்கிறதுக்கே நாங்கள் அவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்றாரு. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கேட்டால் அவர் பேச மாட்டார், அவருடைய அசிஸ்டன்ட் யாராவது பேசுவாங்க, பேசிவிட்டு நாங்கள் ஒரு கட்சியில் வந்து பெரிய இதுவாக இருக்கிறவர் அவர் ஓனர் அவர்கிட்டலாம் போய் பேச முடியாது. ஸோ எண்டு எங்கே போய் நிற்கிதுன்னா ஒன்று லஞ்சத்தில் போய் நிற்கும் அப்படின்னா நான் ஒரு பாலிட்டிஷியன், இதுதான் கடைசி ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து தான் நிற்கும் எதுனா தப்புகள் நடக்கக்கூடிய ஆரம்ப புள்ளி. அப்புறம் அதை பார்த்து இவரை பார்த்து பக்கத்தில் இருக்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி அவர் ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணுவார், இப்படி பண்ணுவார் கடைசியில் ரோடு வரி கட்டி நம்ம போயிட்டு இருக்க பாமர மக்கள் எல்லாம் இடிச்சு பிடிச்சிக்கிட்டு இடம் இல்லை இடம் இல்லைன்னு அந்த கிட்டத்தட்ட அந்த இடம் மட்டும் 60-70 வெஹிக்கிள்ஸ் சும்மாவே நின்று டிராஃபிக் அந்த இடத்துல மட்டும் டிராஃபிக் ஆகி போகுது வருது டெய்லி நடக்குது. ஆனால் இதை கிளியர் பண்ணுறதுக்கு எந்த நல்ல அதிகாரிகள் அந்த இடத்துல உள்ள ஏரியா அதிகாரிகள் அங்கே தான் சுற்றுவாங்க, அங்கே தான் வருவாங்க, போலீஸ் அதிகாரிகள் வந்து டீ குடிக்கிறாங்க, பஜ்ஜி சாப்பிட்றாங்க, போகிறாங்க. ஸோ கேட்கக்கூடிய எல்லாருமே கண்ணு முன்னாடி நம்ம தான் வந்து சமூக சேவை பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம போய் வேலையெல்லாம் விட்டுட்டு அன்னன்னைக்கு நம்மளுடைய சேலரி விட்டுட்டு பேமெண்ட் விட்டுட்டு பிஸ்னஸ் விட்டு நம்ம போய் நின்னாலும் முடிவு பந்தாடுறது தான் முடிவு. பந்தாடுறதுன்னா அப்படின்னா இது கிடையாது, கார்ப்பரேஷன் கிடையாது, அங்கே கிடையாது, ஸ்டேஷனில் சொல்லுங்கள், இந்த ஸ்டேஷன் கிடையாது, இது நேஷனல் ஹைவேஸ் ரோடுடைய விஷயம், அங்கே போய் பேசுங்க. கடைசியில் கோர்ட்டுக்கு போங்க, கோர்ட்டுக்கு போய் இதை மாதிரி பாமர மக்கள் ஒரு ஒரு கடையும் ஆக்கிரமிப்புக்கு போக முடியுமா. ஸோ கடை வைத்திருப்பவர்களுக்கு நான் கொடுக்குற விஷயம் என்னென்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்குவோம். நீங்களும் கொஞ்சம் மனசாட்சியை வச்சு பார்த்து உங்கள் கண் முன்னாடி எத்தனை வண்டிகள் உழுந்துட்டு போகுது எழுந்து போகிறாங்க அப்படின்னா பக்கத்து கடையில் இருக்கவா அதனால் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் முதல்ல நீங்கள் வந்து கிளியர் பண்ண ஆரம்பிங்க. உங்களுடைய கடை என்னவோ அந்த இடத்துக்குள்ளே இருக்கிற விஷயங்களை வச்சு அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுங்கள், நேர்மையாக பண்ணுங்கள், நல்ல தொழில் நடக்கும். ஆக்கிரமித்து எக்ஸ்ட்ரா இடத்த கவர்மெண்ட் இடத்த பிடிச்சி வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீர்கள். ஸோ இதை தவிர ஸ்கூல் ஆக்கிரமிப்பு, காலேஜ் ஆக்கிரமிப்பு, பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ்லாம் பெருசு பெருசாக இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஹோட்டலுக்கு வராங்கன்னா அது தனி சாப்டர், அது வந்து பெரிய சின்ன ஊழல் இதுனால் அது பெரிய ஊழல், அது பல கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் பெரிய ஆட்களை கையெழுத்து போடுற ஆளுங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணி மொத்தமாக ஏரி குளம் அதை ஆக்கிரமிப்புன்றது தனி, அந்த சாப்டர் நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.